Hello viewers, welcome to Movie Lab channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் 2011ல ரிலீஸ் ஆன ஸ்லீப் டைட், ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்பானிஷ் த்ரில்லர் டிராமா. இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ சைக்காலஜிக்கல் படம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பார்த்துருப்பீங்க, பட் ஒரு சைக்கோவை நீங்கள் எப்பவுமே ஒரு பாராட்டியாக இருக்க மாட்டீங்க. அவன் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கும், ரொம்ப அந்த சைக்கோ கிட்டே இந்த விக்டிம் வந்து தப்பிச்சா போதுன்றப்ப சாமின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஒரு படத்தில் இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா படத்துலையும் அப்படி தாங்க இருந்தது. ஆனால் இந்த படத்தை வேறு லெவலில் ப்ரில்லியண்ட்டாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கோ வந்து அவனோட மூளையை யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வந்து ப்ரில்லியண்ட்டாக, அதாவது ஒரு புத்திசாலியால் கூட யோசிக்க முடியாது விஷயத்தையெல்லாம் ஒரு சைக்கோ வந்து யோசிக்கிறான்னா, அது வந்து ரொம்ப ஒரு செம்மையாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த சைக்கோ வந்து எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமோ யோசிக்கிறானே. இப்போ வாங்க இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்துடலாம். ஸ்பெயினில் பார்சிலோனாவில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின்டெனாக ஒருத்தர் வந்து இருப்பான், கான்சியர்ஜ்னு சொல்லுவாங்க. அவன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ளாட்டோட கீ எல்லாம் இவக்கிட்ட இருக்கும். ஏன்னா ரிப்பேர் ஒர்க்னவோ நம்ம இதுதான் சிம்பிளாக சொல்லப்போனால், நம்ம ஒரு வாட்ச்மேன் மாதிரி நம்ம செக்யூரிட்டின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா, எதனா ஒரு பிரச்சனைனு சொல்லிட்டு அதே மாதிரி தான் அவன் வந்து இருப்பான். பட் அந்த ஊருன்றதில் ஒரு ரிசப்ஷன்லாம் ஒன்று டேபிள்லாம் ஒன்று வச்சுருப்பாங்க, கொஞ்சம் இலைட்டாக இருக்கும் அந்த ஊரில் பார்க்குறதுக்கு. ஸோ இப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அவன் வேலை செய்கிறவன் தான் இந்த படத்தோட கேரக்டர் வந்து சீசர். இவன் வந்து எந்த டைப் ஆஃப் சைக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு எப்போ பார்த்தா அவனே நினச்சிப்பான். ஸோ அதனால் ஹாப்பினஸ்ஸே கிடைக்கலன்னு சொல்லிட்டு மற்றவனுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸை வந்து இவன் வந்து கெடுக்கணும்னு பார்ப்பான். ஸோ ஒரு சைக்கோவுக்கு வந்து ஒருத்தன் கிடைச்சாவே போதும், இவனுக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டே அவனுக்கு கிடச்சிருக்குது. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரோட கீயும் இவங்கிட்ட தான் இருக்கும். ஸோ இவன் பண்ணுறதோட விஷயம் எல்லாம் இருக்கு பாருங்கள், வேறு லெவலில் ட்விஸ்ட்டு படத்தில் வச்சுருப்பாங்க. நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னு சொல்லுன்னா, இந்த படத்தை ப்ளீஸ் பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் ஒரு ரெண்டு மூணு சீன் சொல்லிட்டா கூட இந்த படத்தில் ஸ்பாய்லர் வந்து அந்த சஸ்பென்ஸ் வந்து உங்களை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எதுவுமே சொல்லலை, நான் சொல்கிறது இது தான். ஓகே, நான் என்ன சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க. இவனுக்கு வந்து ஹாப்பினஸ்ஸாகவே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறவன், அந்த 20 பேரோட ஃப்ளாட்ஸாகவே இவன்கிட்ட இருக்குது. ஸோ இவனால் மற்றவங்களுக்குலாம் என்னென்னலாம் பாதிப்பு வருது, இவன் கடைசியில் மாட்டிக்கிட்டானா இல்லையா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை. நான் என்னென்ன பண்ணுறான், ஏது எது பண்ணுறான் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு ஒரு இடத்துல ஒரு சீட் எட்ஜ் த்ரில்லர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ரெண்டு மூணு சீன்லாம் இந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த படம் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்பாய்லரே சொல்லாமல் திருப்பி திருப்பி நான் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்குன்னா நான் சொன்னேன்னா, அந்த கியூரியாசிட்டி லெவல் வந்து உங்கள் படம் பார்க்கும்போது கம்மியாயிடும். பட் ப்ளீஸ் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறதுல இந்த வீடியோவோட சக்ஸஸே இருக்குது. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த படம் பாருங்கள், சைக்கோத்தனத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சைக்கோத்தனத்தின் உச்சக்கட்டம்னா அது எதுனா, இன்றைக்கி இந்த படத்தில் இந்த பண்ணுற கேரக்டர் தான் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாருங்க. அவன் நினச்சதை பண்ணுவான், இஷ்டத்துக்கு பண்ணுவான். எனக்கு இந்த படத்தில் வந்து அந்த சைக்கோ வந்து வின் பண்ணணும் தான் தோணுச்சு, என்னடா இவன் சைக்கோவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. அவன் பண்ணுற அந்த பிரில்லியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நார்மலாக ஒருத்தர் இருக்கிற ஆளோட ஒரு வந்து சைக்கோ வந்து யோசிக்க ஆரம்பித்தேன்னா இன்னும் வெரைட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். இந்த படம் வந்து ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான் இருக்கும், ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்குள்ளே ஒரு மோஸ்ட்லி ஒரு ரெண்டு வீடு தான் இருக்கும். அந்த ரெண்டு வீடு தான் அந்த படத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ இன்டீரியர்லேயே ஷூட் பண்ணுறதுல லைட்டிங் வந்து சூப்பராக வந்து விளையாடியிருப்பாங்க, ரொம்ப கிரேட்டாலாம் இருக்காது. ஒரு பார்சிலோனாவில் எப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எந்தெந்த லைட் செட்டப் இருக்குமோ அந்தந்த லைட் செட்டப்பில் தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஸோ கேமரா ஒர்க்கு இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, இந்த படத்தில் ஒரு ஷவரில் குளிக்கிற ஒரு சீன் இருக்கும், அந்த ஷவர்லேருந்து தண்ணி வர பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு கேமரா ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அப்போவே நினச்சாக கேமராவும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் தான் சொல்லிட்டு, ப்ளஸ் எடிட்டிங் சூப்பராக கட் பண்ணியிருப்பாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஷார்ட்ஸ் தான் நிறைய இந்த படத்தில் இருக்கும். அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஷார்ட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஆர்ட் ஒர்க்கு இந்த படத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரு செட்டு போட்டது தான் நல்லா தெரியுது. அந்த செட்டு வந்து சூப்பராகவும், ஒரு ஸ்பேஸுக்கு எவ்வளோ தேவை, ஒரு ரிசப்ஷனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவை, ஒரு லிஃப்ட்லேருந்து இறங்கும் போதே அந்த கேரக்டர் யாருன்னு தெரியறதுக்காக அந்த கம்பி கம்பியாக இருக்கும் இல்லைங்களா, அந்த லிஃப்ட்டு அந்த லிஃப்ட்டு வச்சுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய டீட்டெயிலிங்லாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் பாருங்கள். ஸ்பானிஷில் வந்து சூப்பர் சூப்பர் படமாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அது எனக்கு எதுன்னே தெரியல. இந்த வாரத்தில் நான் பார்த்த ஒரு மூணாவது ஸ்பானிஷ் படம் இது, பார்க்கவும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. மார்ஷ் லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் இந்த வாரம் தான், அந்த படத்தை ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அந்த படத்தோட ரிவ்யூ லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுவும் வேறு லெவல் படம், கோயா அவார்ட்ஸில் வந்து 8 அவார்டு வந்து வாங்கியிருக்கேன் அந்த படம். இந்த படத்தை ப்ளீஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரிய வரும் இந்த படம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நான் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். த்ரில்லர் படம்லாம் எனக்கு பிடிக்கும்பான்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க, என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த படம், எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பொருந்தும். இன்னொரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.